பப்பி. ஏன் பேர் பிடிச்சதான் கூட படுப்பியா? எத்தனை வருஷம் அந்த தொழில் பண்ற? வயசுக்கு வந்த 5 நாள்ல இருந்து. குடும்ப சூழ்நிலையா? அப்பா அம்மா ப்ராப்ளமா? யாராச்சும் கம்பல் பண்ணியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப பிடிச்சதுனால இந்த தோடு பிடிச்சா? ஏன் செக்ஸ்னா உனக்கு பிடிக்காதா? எல்லாருக்கும் தானே பிடிக்கும். எனக்கு கொஞ்சம் அதிகமா பிடிக்கும். நீயே சொல்லு, ஒரு ஆம்பளைக்கு பல பொண்ணுங்களை பார்க்கணும்னு ஆசை இருக்கும் போது ஒரு பொண்ணுக்கு இருக்க கூடாதா? நானாவா தேடி போறேன், என்ன தேடி வராங்க, அதுல எனக்கு பெருமைதான். இது ஒரு தேடல், பல ஆம்பளைங்க வாசனைய பாக்குற திருப்தி. வர்றவங்க கஷ்டப்படுத்த மாட்டாங்க. பிடிச்ச மாதிரி இருந்தா ஏன் கஷ்டப்படுத்த போறாங்க? சரி, உனக்கு எப்படி எல்லாம் இருந்தா பிடிக்கும் சொல்லு. நான் கிளம்புறேன். நான் பேசுறத வச்சு பயப்படாத, பக்குவமா இருப்பேன். வா. ஏயா எந்திரிச்சிட்ட? பக்குவமா மட்டும் இல்ல, பாசமாவும் இருப்பேன். நீ என்ன லைஃப்ல மறக்கவே மாட்ட. ஏய், நான் அது குறல. தெரியும், நீ சட்டையை கழட்டி வைக்கும் போதே பேனாவை பத்திரமா எடுத்து வச்ச, அப்பவே தெரிஞ்சிருச்சு நீ எழுதி சம்பாதிக்கிறவேன்னு. அதனாலதான் உன்கிட்ட பொய்யா பேசின. நீ நான் சொல்றதை வச்சு எதையோ எழுதி சம்பாதிக்க போற. விரும்பி விபச்சாரம் செய்யும் பெண் அப்படின்னு தலைப்பு போட்டாதா படிக்கணும்னே தோணும் நம்ம ஆளுங்களுக்கு. அதனால நான் சொன்னது அப்படியே எழுது. உண்மை வலிக்கும், ஆனா போய் தான் ஜெயிக்கும். ஒரு நிமிஷம். வந்ததுக்கு ஒரு சிகரெட் வேஸ்ட் ஆயிடுச்சு இல்ல? Ha 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 ha!
பார்த்து தோணுச்சுன்னா வாயா?